ராமேஸ்வரம் நகராட்சி 12வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சத்தியமூர்த்தி தனது பகுதியில் வசிக்கும் மத தலைவர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமேஸ்வரம் நகராட்சி 12வது வார்டில் திமுக சார்பில் சத்தியமூர்த்தி போட்டியிடுகிறார். இன்று அவர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அறிவுறுத்தல் படியும் நகர செயலாளர் கே இ நாசர்கான் வழிகாட்டுதல் படியும் மல்லிகை நகர் பகுதியில் உள்ள தேவ சபைய தலைவர் பாஸ்டர் அந்தோனிசாமி மற்றும் பாம்பன் சுவாமிகள் அறக்கட்டளையின் தலைவர் ராதாவையும் சந்தித்து வாக்கு சேகரித்தார். மல்லிகை நகர் பகுதிக்கு சீரான குடிநீர், சோலார் வசதியுடன் கூடிய மின் விளக்கு, தரமான சாலை வசதி அமைப்பதுடன் இந்த பகுதிக்கு தனியாக சமுதாய கூடம் அமைத்து தரப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். ராமேஸ்வரம் நகராட்சியில் 12வது வார்டில் அமைந்துள்ள மல்லிகை நகர் பகுதியிலே இன்று காலை தேவசபை ஊழியர்களை சந்தித்து இன்று வாக்கு சேகரிக்கு வந்தேன். அவர்களை சிறப்பாக வரவேற்பு கொடுத்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் உங்களை வெற்றி பெற செய்வேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதற்போக இந்த மல்லியில் அமைந்துள்ள இந்த மயானத்திற்கு சுற்றுச்சுவர், சமுதாய கூடம், இளைஞர்கள் வந்து உடற்பயிற்சி கூடம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், மின்விளக்கு, சாலை வசதிகள், அதுபோல் சலவை தொழிலாளிகள் வந்து அந்த தண்ணி நிற்கிற இடத்துல வந்து ஒன்றும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அது சுற்றுச்சுவர் கட்டி அதை பராமரிப்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறேன். நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அதிக வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி.